Çay ve çıtra. அடுத்த சாய் விசித்திரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையா. பாடலாசிரியர், இசையமைப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், நடிகர் என்று பன்முகம் கொண்ட ஒரு வித்தக கலைஞர் தான் குணச்சித்திர நடிப்பிற்காக தேசிய விருதினை வென்ற தம்பி ராமையா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் உட்பட எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து பணியாற்ற இந்த வாய்ப்பினை பெற்றவர் தம்பி ராமையா. கதாசிரியராகவும் நடிகராகவும் திரையுலகிலே உடைய பயணம் மிக நீளமானது. அந்த பயணத்திலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தம்பி ராமையா. சாய் வித் சித்ரா. இன்னைக்கு நீங்கள் ஒரு நாடறிந்த நடிகர். ஆனால் ஆரம்பத்தில் விவசாயம், வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மயில் வளர்ப்பு இதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததாமே? எனக்கு இந்த கோழி வளர்ப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த கோழி வளர்க்குற பொழுது நான் வீட்டுக்கு மூத்த பையன்றதுனால கோழி வளர்க்குற காசெல்லாம் நீ வச்சுக்கப்பா அப்படின்னு அம்மா சொல்கிறேன். உங்களை சினிமா உலகத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததுன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எழுதின காதல் கடிதங்கள் தான் இல்லையா? நம்ம ஏதாவது ரெண்டு வரிகள் தான் ரசிப்பாங்கள்ல, அது இந்த பசங்களுக்கு யூஸ் ஆகும். நான் அந்த பொண்ணு பாவதுறேன், எழுதி தர காசு கொடுக்க. மற்றவங்களுக்காக பல காதல் கடிதங்களை எழுதி கொடுத்த நீங்கள், உங்களுக்காக எப்பாவது காதல் கடிதத்தை எழுதியிருக்கீங்களா? எனக்கு என் மனைவி நான் திருமணம் செய்த பொழுது அவளுக்கு வந்து 17 வயசு, அதனால் அவளுக்கு நான் எழுதியிருக்கேன். நீ என் சினிமாவில் சேரணும்னு சென்னைக்கு வந்துட்டீங்க. சென்னையில் உங்களுக்கு யாரையும் தெரியாது, எப்படி சினிமாவில் சேர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது? இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆசையாக இருந்ததா? பாட்டு எழுத தான், பாட்டு எழுத வருகிற பொழுது யாருமே வரல. அப்போ வடிவேலோட உங்களுடைய பயணம் மிக நீளமானது. அந்த பயணம் எங்கே தொடங்கியது? பங்காளியோட சந்திக்கிறது என்பது 1996 மாப்பிள்ளை கவுண்டர். அப்படி முத மணிவாசன் சார் யூனிட்டுக்குள்ளே வர்றார். வருகிற போது வடிவேலுக்கும் உங்களுக்கும் இந்த உறவில் ஒரு கீறல் விழுந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் டைரக்ட் பண்ண இந்திரலோகத்தில் நான் அழகப்பேன் அப்படின்ற படம் தானா? ஒரு தோல்வி வந்து ஒருத்தர் பிரிச்சிட முடியாதுல்ல சார். ஒரு தோல்வி என்பது, ஆனால் தோல்வி சில சங்கடங்களை சில காயங்களை கொடுத்துட்டோம். உங்களுடைய குருநாதரான இயக்குனர் பி வாசுகிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தில் முக்கியமானதுன்னு எதை சொல்கிறீங்க? வாசு சார்கிட்ட வந்து சிங்கம் சில பேர் வந்து சீன் சொல்ல மாட்டாங்கன்னு கட்டையை போடுவாங்க தெரியுங்களா? அப்போ இப்படி தான் நான் அந்த சீனை சொன்னேன், ஆனால் அப்படி எடுத்துக்கணும், அது மேக்கிங்கில் பார்த்துக்கணும். படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே கமல்ஹாசன் மைனா திரைப்படத்தை பார்த்துட்டார். அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நடிப்பை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா? கமல் சாரோட தீவிர ஃபேனில் ப்ரொஃபஸர் சார் போட்டு காமிச்சிட்ட பொழுது, நீங்கள் சினிமாவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசனான் ஆகியோரை எப்போவாவது சந்திச்சிருக்கீங்களா? யாரையுமே பார்க்கல, என்னமோ தெரியல. அவர்களை நான் கடவுளாக நினைச்சிட்ட காரணத்தினாலேயோ அவர்களை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இப்போ வரைக்கும் யோசிப்பேன். ஏன் அது வேதாளம், வீரம், விஸ்வாசம்னு அஜித்தோட 3 திரைப்படங்களை இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எப்படி அந்த படப்பிடிப்பில் அஜித் உங்களோட பழகுவார்? நான் அவருடைய 3 படங்கள் நடித்ததும் போதும், எங்கே போனாலும் நான் என்னமோ டெய்லி வரும். ஆமாம், நம்ம கேட்டால் சொல்லுங்கள், அது மறந்துடக்கூடாது சார். என் பேர் அப்புறம் வந்து எங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பழகிற விதத்தில் விஜயம் அஜித் மாதிரி தானா? மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இருந்து மணிக்கணக்கில் நின்று அத்தனை பேருக்கு கிஃப்ட் கொடுத்து போய் இறங்குறதுன்றதெல்லாம் அப்படியேப்பா. உங்களுடைய திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் தனி ஒருவன்.
அந்த படத்தில் அண்ணன் மோகன் ராஜா, தம்பி ஜெயம் ரவி ஆகியோரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அப்போ வாங்கினே கதை சொல்ல முடியும். ஒரு பசி நேரத்தில் 12:30 சொன்னாப்புல 1:30 சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது, இப்போ அரே அரவிசாமி சாருக்கு அப்பா பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஒரு பக்கம் சூர்யா, இன்னொரு பக்கம் கார்த்தி, இவங்க ரெண்டு பேரோடும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. மைனா திரைப்படத்துக்காக தேசிய விருது வென்ற போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? டெய்லி வேலை கிடைச்சா போதுன்றவங்களுக்கு தேசிய விருதுங்க சார். அதை நான் இப்போ சொல்கிறேன், நான் அத்தனை அது வயசில் தான் தேசிய அதனுடைய அருமை அப்போ தெரியவே இல்லை. ஓ இவ்வளோ விஷயம். தம்பி ராமையாவுக்கு இசையமைப்பாளரானன்ற ஆசை எங்கே வந்தது? எங்கள் ஊரில் 10 நாள் திருவிழா, முன்னால் அந்த மிருதங்கள் அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அதை வந்து வட்டங்கச்சேரின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அதுவும் ஒரு ரூம்குள்ளே போட்டு ஒரு அமுக்கு பூட்டை போட்டு மூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த கறி அடிக்கிறீங்கள ஒரு ஆசை. எத்தனை தொலைக்காட்சி தொடர்களுக்கு நீங்கள் வசனம் எழுதியிருப்பீங்க? அது குறிப்பாக சன் தொலைக்காட்சியில் நந்தினின்னு ஒரு சீரியல், அதில் நிரோஷா மேடம், தலைவாசல் விஜய் அவங்க, அண்டு பப்ளு பிருத்திவிராஜ் இவங்கள்லாம், அதுக்கப்புறம் ஆனந்த் பாபு முதல் சீரியல் கொண்டு வந்த சீரியல் நான் தான். காலங்களில் அவசர சொல்ல முடியும். நீங்கள் வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டத்திலேயே உங்களுக்கும் சமுத்திரகணிக்கும் நெருக்கமான உறவு இருந்ததா? நான் போகிற இடத்துக்கு பிறந்தாலே தம்பி சமுத்திரகணி வந்துருக்கும். அப்படியா? ஆமாம், நான் சுந்தர் கவிச்சர் போவேன், அங்கேருந்து இந்த இடத்துக்கு போய் தம்பி இங்கே வரும். இது ஒரு பரிணாமம். வடிவேலுக்கும் உங்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். என்னை உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். நம்ம ஒரு புள்ளி வச்சு அவர் கோலம் போடுறாரு அப்படின்னு நான் அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ வடிவேலோட உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? நாகரிகமான சூழலில் தான். இன்றைக்கும் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்னை ஒரு இடத்துலையாவது குறை சொல்ல முடியாது. என்னை ஆமாம், நான் எந்த இடத்துலையாவது அவரை இது எல்லாருமே தவறுகிறது தான் சார். தவறு என்பது தவறு நடக்கிற விஷயம். உங்கள் மகனோட காதல் திருமணம் ரொம்ப வித்தியாசமான காதல் திருமணம் போல இருக்கு. முதல்ல மாமனாருடைய மனத்தை கவர்ந்து அதுக்கு பின்னால் தான் அவருடைய மகனுடைய மனதை கவர்ந்தாராம் உங்கள் பையன். லோகேஷ் கனகராஜுக்கும் உங்களுடைய மகனுக்கும் எங்கே நட்பு பிறந்தது? டேரக்டர் கூட பிறந்த தம்பி மாதிரி அவருடைய அவனுக்கு ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கான அடுத்த கட்டம் இவருடைய காதல் போக்குவரத்துக்களை அர்ஜுன் சாரே லோகேஷ் கனகராஜ் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு. ஓ ஆமாம். மைனா திரைப்படத்தினுடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம்னா எதையெல்லாம் சொல்லலாம்? நான் வந்து அடிப்படையில் சார் எழுத்தாளராக இருக்கிறதா சார் ரொம்ப ஆசைப்படுவேன். இன்றைக்கி கூட என் மகன் வந்து டெக்னீஷியனாக வந்த காரணத்தினால அடுத்த கட்டம் என்பது நம்ம நடிகர்களை உருவாக்கலாம். நிறைய பேரை நம்மளுக்கான ஒரு அலுவலகம் இருக்குது. விவசாயம் மாதிரியே ஆன்மீகம், ஜோசியம் இதிலெல்லாம் கூட உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இல்லையா? ஆன்மீகத்தில் நானும் தம்பி சமுத்திரக்கனியும் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அது குறிப்பாக சார் கிருபானந்த வாரியார் ஐயா மீது எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆசை.